தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தும், இந்திய ஒன்றியத்தில் 21 மாதத்தில் ஏற்றமிகு தமிழ்நாடு என பல்வேறு சிறப்பு திட்டங்களை பற்றியும் நியூஸ் தமிழ் ஒன் வலையொலி தொலைக்காட்சிக்கு திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ச.அ.ப பெருநர் கிள்ளி அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டி நேர்காணலை பார்க்கலாம். நியூஸ் தமிழ் ஒன் வலையொலி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு தமிழக முதல்வர், கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய 70வது பிறந்த நாள் அகவைதன வாழ்த்துக்களை உங்களின் தொலைக்காட்சி மூலமாக தமிழ்கூறும் நல்லுலகிற்கு தெரிவிப்பதில், பகிர்ந்து கொள்வதில், வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த நான் மகிழ்ச்சியடைகிறேன். இன்றைய தினம் திராவிட இயக்கத்தினுடைய 4வது தலைவர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான அண்ணன் ஸ்டாலின் அவர்களை நாடு முழுவதும் விளிம்பிக் கொண்டிருக்கிறோம், பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்றால், தந்தை பெரியாரை திராவிட இயக்கத்தினுடைய முதல் தலைவராகவும், பேரறிஞர் அண்ணா அவர்களை திராவிட இயக்கத்தின் 2வது தலைவராகவும், முத்தமிழ் அறிஞர் தமிழினத் தலைவர் கலைஞர் அவர்களை 3வது தலைவராகவும், 4வது திராவிட தமிழினத்தின் தலைவராக கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை, இன்றைக்கு திராவிட தமிழ் சமுதாயம் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட இனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவருடைய 70வது பிறந்த நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவராகவோ அல்லது தமிழ்நாட்டின் முதல்வராகவோ, கழகத் தலைவர் கலைஞரின் பிள்ளையாகவோ பார்க்காமல், பெரியார் அண்ணா கலைஞர் என்கிற தத்துவ கருவூலத்தினுடைய பாதுகாவலராக, ஒரு பெட்டகமாக இன்றைக்கு தமிழ் சமுதாயம், தாயக தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் ஏறத்தாழ 9 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கிறார். உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சமுதாயம் மாத்திரமல்ல, இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை, பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் வடித்து தந்திருக்கிற இந்த தத்துவத்தை இந்திய ஒன்றியம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்து ஜனநாயகத்திற்கு, மானுட சமுதாயத்திற்கு, இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதிக்கு என்று ஒரு பேராபத்தான ஆட்சி மோடி தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மோடியை இயக்கி கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும், 140 கோடி மக்கள் வாழ்கிற மதசார்பற்ற கொள்கையை உலகுக்கு பறைசாற்றுகிற இந்திய ஒன்றியத்தினுடைய ஆட்சியை தனக்கான ஆட்சியாக, மதசார்புள்ள ஆட்சியாக, சகிப்புத்தன்மையற்று மத வெறுப்பை கக்குகிற ஆட்சியாக மாற்றிக்கொண்டிருக்கிற நேரத்தில், 36 மாநிலங்களில் கடைகோடியில் இருக்கிற தென்கோடியில் இருக்கிற தமிழகத்திலிருந்துதான் இந்திய ஒன்றிய மக்களை சமூக நீதியின் அந்த நிலைப்பாட்டை, கோட்பாட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் இன்றைய முதல்வர், கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்பை இந்த நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவருடைய பிறந்த நாளை வெறுப்பு வெறுப்பு இல்லாமல், அரசியலுக்கு அப்பாற்பட்டு, தமிழ்கூறும் நல்லுலகம், மானுட சமுதாயம் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிற அசாதாரண சூழல் என்னவென்றால், மதத்தின் பெயராலே பல்வேறு மதங்கள், பல்வேறு சாதிகள், பல்வேறு மதங்களும் சாதிகளும் இருக்கிற இந்த நாட்டில் இன்றைக்கு புதிய புதிய அரசியல் கட்சிகள், அதாவது ஒரு பாடலில் வருவதைப் போல, விதவிதமாக சீப்பு சோப்பு கண்ணாடி என்று ஒரு பாடல் வருவதைப் போல, இன்றைக்கு விதவிதமான மதங்களும் கடவுளும் ஜாதியும் கட்சிகளும் தோன்றி எல்லாம் இந்த மக்களுக்கு சேவை செய்வதைப் போல, மானுட சமுதாயத்தை பாதுகாப்பதைப் போல ஒரு நாடகத்தை, ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பக்தியின் பெயராலே ஒரு மாயை, மக்களை ஏமாற்றுகிறார்கள், அரசியலின் பெயராலே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அண்மையிலே நடந்த காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தேசிய மாநாட்டில், செயற்குழு கூட்டத்தில்,
தந்தை பெரியார் அவர்கள் 1925 15 25 வரையிலும் காங்கிரஸ் மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இந்தியாவில் இருக்கிற சாதிய கட்டமைப்பின் அடிப்படையில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் என்பதை விட கட்சியில் அங்கீகாரம் வேண்டும் என்று பெரியார் அன்றைக்கே குரல் கொடுத்தார். அது நிறைவேறாத காரணத்தினால்தான் காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து பெரியார் வெளியே வருகிறார், வைக்கம் போராட்டத்தை தொடுக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்படுகிறது. இந்த வரலாறுக்கு இடைப்படை வரலாறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு 2023 21 நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கிற அசாதாரண சூழல், அரசியல் ரீதியாக மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய சூழ்ச்சியை அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்று கூட சொல்ல முடியும். என்ன மாதிரி வெற்றி என்றால், 140 கோடி மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற மத்திய அரசு, நடுவண் அரசு, வரிப்பணத்தை குறிப்பிட்ட ஒரு 10 நபர்களுக்கு அதானி, அம்பானி, டாடா, பிர்லா, கோயங்கா என்று வழக்கம்போல் சொல்லுவதைப் போல மோடியின் நண்பர்களுக்கு வாரி வழங்கி இந்தியாவினுடைய பொருளாதாரம், அண்டை ஆங்கிலேயர்கள் கொள்ளையடித்தார்கள், முகமதியர்கள் கொள்ளையடித்தார்கள், சுரண்டினார்கள் என்பதையெல்லாம் தாண்டி இந்தியர்களே இந்திய பணத்தை இந்திய ஒன்றியத்தினுடைய ஆட்சியாளர்களின், குறிப்பாக அதிகார மையத்தில் இருக்கிற மோடி, அமித்ஷா போன்ற அமைச்சர்கள், பிரதம அமைச்சர்கள் ஒப்புதலோடு 140 கோடி மக்களுடைய வரிப்பணமும் இன்றைக்கு கொள்ளை போயிருக்கிறது. ஒரு கொள்ளைக்காடாக பன்னாட்டு சந்தை என்பதை விட உள்நாட்டிலே இந்த மக்களுடைய சந்தையை உருவாக்கி ஒரு புதுவிதமான அங்கீகாரத்தோடு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியினுடைய பணங்கள் கொள்ளை போயிருக்கிறது. பொருளாதாரம் ஒரு பக்கம் கொள்ளை போனாலும் மதசார்பன்மைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து, உயர்கல்வியிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு படிக்கிற முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்புகள், தரமான கல்விகள் தட்டி பறிக்கப்படுகிறது. தரமான கல்வியாக இருந்தாலும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளாக இருக்கிற வங்கியிலே கடன் பெற்று தொழில் தொடங்குவதாக இருந்தாலும், பெரும் முதலாளிகள் என்று சொல்லுகிற அதானி, அம்பானி, பாபா ராம்தேவ் போன்ற ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதாவில் பயணிக்கிறவர்களுக்கு, ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து வெளியே வந்தவர்களுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் என்று ஒட்டுமொத்த வரிப்பணத்தையும் வாரி வழங்கி அதற்கு நட்டக்கணக்கு காட்டி அந்த நிறுவனங்களை தாங்கி பிடிப்பதைப் போல ஏழை எளிய மக்களுடைய பணங்கள் இன்றைக்கு கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்தான் வருகிற 24 இந்திய ஒன்றியத்தில் ஒரு மதசார்பற்ற கொள்கையை இன்றைக்கு நாம் கட்டமைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எனவே மதசார்பற்ற கொள்கையாக இருந்தாலும், 140 கோடி மக்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதாக இருந்தாலும், தன்னாட்சி பெற்ற நீதித்துறையை பாதுகாப்பதாக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் உலக அரங்கில் இந்தியாவிற்கான நன்மதிப்பை உருவாக்குவதாக இருந்தாலும், இஸ்லாம், கிறித்துவம், இந்து என்று பாகுபாடு இல்லாமல் சமநிலையில் மக்கள் வாடுவதாக இருந்தாலும், ஒட்டுமொத்த மானுட சமுதாயத்திற்கும் பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் உடைய தத்துவத்தை, கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில், பரவலாக இருக்கிற மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கிற இடத்தில் இன்றைக்கு நமது கழகத் தலைவர் தமிழக முதல்வருக்கு தானே அந்த கடமையை, இந்திய ஒன்றிய மக்களும், இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் ஏறத்தாழ 20 மாநில கட்சிகள் சுயம்பாக தன்னாட்சியோடு அதிகாரத்தோடு இருக்கிற 20 மாநில கட்சிகள் இன்றைக்கு கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை தலைமையேற்று இந்த பாரதிய ஜனதா என்கிற காவி பயங்கரவாத ஆட்சியை தூக்கி எறிவதற்கு அழைக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக சென்னையிலே 1ஆம் தேதி மார்ச் திங்கள் 1ஆம் தேதி மாலையிலே ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், வெறும் பிறந்தநாள் பாராட்டு கூட்டம் அல்ல, 2024 நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மிருக பலத்தோடு ஆட்சி அமைத்திருந்திருக்கிற அல்லது சூழ்ச்சியால் இன்றைக்கு மதத்தின் பெயராலே ஆட்சி அமைத்திருக்கிற மோடிக்கு முடிவு கட்ட வேண்டிய, ஆர்எஸ்எஸ்ஸுக்கு முடிவு கட்ட வேண்டிய தேர்தலாக 2024 இருக்கிறது. எனவே கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் அரசியல் விடுதலை பெறுகிற நாளாக மார்ச் 1 நாம் எடுத்துக்கொண்டு, ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர்,
ஒரு மாநில கட்சியினுடைய முதல்வர் என்று இல்லாமல் இந்திய ஒன்றியம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடத்தை, இந்திய ஒன்றியம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற பேராபத்தை தடுத்து நிறுத்துகிற, வெற்றிடத்தை நிரப்புகிற தலைவராக கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை நாம் பார்க்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய தினம் 21 மாதங்கள் உருண்டோடி இருக்கிறது. 2021 ஆட்சி அமைந்த கழக ஆட்சி 21 மாதங்களில் ஏற்றமிகு தமிழ்நாடாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 1-2 என்று இல்லை, ஏறத்தாழ 500 மேற்பட்ட தேர்தல் அறிக்கையில் 85% நிறைவேற்றியிருக்கிறோம். 85% நிறைவேற்றுவதற்கான மூலதனத்தை மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சியோ அல்லது இதற்கு முன்பு 10 காலம் ஆண்ட ஜெயலலிதா தலைமையில் இருந்த பன்னீர்செல்வமாக இருந்தாலும் பழனிசாமியாக இருந்தாலும் ஏறத்தாழ 600,000 தமிழ்நாட்டினுடைய நிதிச்சுமை கடன் பற்றாக்குறையை வைத்து சென்றார்கள். அந்த பற்றாக்குறையை கடனை அடைத்து கொண்டே 21 மாதங்களில் கொரோனா நிவாரண நிதி 2,15,00,000 குடும்பங்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு ₹4,000 வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்திய ஒன்றியத்தில் கட்டணமில்லாத பேருந்து குடும்ப தலைவிகள், ஏழை எளிய மக்கள், அன்றாடம் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு கட்டணமில்லாத பேருந்து தமிழ்நாட்டில் இயக்கப்படுகிறது. நேற்றைய தினம் தேர்தல் பரப்புரையில் வந்தபொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி வேட்டியை மடித்து கட்டி, மெய்சையை முறுக்கி காட்டி, தொடையை தட்டி, உனக்கு போர்க்குணம் இருக்கிறதா, நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று தேர்தல் பரப்புரையிலே கேட்கிறார். அப்படி கேட்டுவிட்டு நகைப்போடு ஒன்றை கேட்டார், குடும்ப தலைவிகளுக்கு ₹1,000 கொடுப்பேன் என்று சொன்னீர்களே காப்புத்தொகை, ஏன் அதை இதுவரையிலும் வழங்கவில்லை என்று கேட்டார். அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். வருகிற கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையில் 2,20,00,000 குடும்பதாரர்களில் தகுதியானவர்களை தேர்வு செய்து மாதம் ₹1,000 வழங்கப்படும் என்று வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் வழங்கப்பட்ட மதிய உணவு திட்டம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே சத்துணவு திட்டம், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலே சத்தான உணவு என்கிற திட்டம் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு காலை சுற்றுண்டி ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு, பாடசாலைக்கு செல்லுகிற பிள்ளைகளை இன்னும் ஊக்கி வைப்பதன் பெயராலே பட்டினி இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தோடு, தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டு இளைஞர்கள், பிள்ளைகள், வருங்கால சந்ததிகள் செம்மாந்த வாழ்க்கையை அமைப்பதற்கு, கல்வியை கொடுப்பதற்கு, கல்வியை மாத்திரமல்ல உணவையும் வழங்குகிறேன் என்று காலை சிற்றுண்டி திட்டத்தை இன்றைக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். அதேபோல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தொழுநோயை, அதேபோல அம்மையை, இளம்பிள்ளை வாதத்தை, நரம்பு சலந்தியை ஒழித்ததைப் போல இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வருமுன் காப்போம் என்று திட்டத்தை அறிவித்தார்கள். ஆனால் அவருடைய பிள்ளை கழகத் தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் மக்களை தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என்று இன்றைக்கு ஒரு நோயற்ற மாநிலமாக தமிழகத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம். எனவே இது போன்ற திட்டங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவருடைய பிறந்த நாளில் நாம் ஒட்டுமொத்த திராவிட தமிழ் சமுதாயமும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் இன்றைக்கு அவர் பின்னாலே அணிவகுத்து நிற்க வேண்டும். அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். 2024 நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஒன்றியத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்தை தமிழ்நாட்டில் இருந்துதான் தமிழக முதல்வராக, திராவிட இயக்கத்தின் 4 தலைவராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் ஒருவர்தான் இந்திய ஒன்றியத்தினுடைய 140 மக்களுக்கும் சமூக நீதியை, ஜனநாயகத்தை, அரசியலை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆளுநர் என்கிற பெயரிலே தேர்வு செய்து 36 மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிற ஆளுநர்கள் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ்ஸிலே பயிற்சி பெற்றவர்களாக, ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு ஆங்காங்கே அந்தந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே தலையிட்டு ஒரு கலவரத்தை, மறைமுகமான கலவரங்கள், மறைமுகமான கிளர்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் மார்சை பற்றி பேசுகிறார், ஏங்கல்ஸை பற்றி பேசுகிறார், டார்வினை பற்றி பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் அறிவியலுக்கு, விஞ்ஞானத்திற்கு, பகுத்தறிவிற்கு எதிரான கருத்துக்களை பரப்புரை செய்வதைப் போல ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி பரப்புரை செய்கிற படியை ஆர்என் ரவி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
இவைகள் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு கிளர்ச்சி வராதா, ஆளுநருக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்காதா என்றெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். இவைகளை புரிந்து கொண்டு இது அரசியல் பண்பட்ட மண், இந்திய ஒன்றியத்திற்கு அரசியலை கொண்டு போய் விதைக்கக்கூடிய ஆற்றலாளர்கள் பயணிக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஆர் என் ரவியினுடைய சூழ்ச்சியை நாம் இன்றைக்கு முறியடிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன பணியை செய்கிறாரோ அதுதான் மோடி ஆட்சியிலே இந்தியா முழுவதும் இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கிற மாநிலத்தினுடைய ஆளுநர்களுடைய பணியாக இருக்கிறது. எனவே பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் ஆந்திராவாக இருந்தாலும் அண்மையிலே நடந்திருக்கிற மகாராஷ்டிரா மும்பையிலே பார்த்தா பால் தாக்கரே எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ள தலைவர், அந்த மாநில கட்சிக்கான தேர்தல் சின்னத்தையே முடக்கி இவர்கள் உருவாக்கின கட்சிக்கு தருகிறார்கள். இது எவ்வளவு வெட்கக்கேடான செய்தி! இவைகளையெல்லாம் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இன்றைக்கு நமது ஈரோட்டிலே ஈவேரா திருமகன் ஈவேராவுடைய மரணத்தை ஏற்படுத்தியதிலே வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அவருடைய பிள்ளை பெரியாரின் பேரன் ஈவிகே செலங்கோவன் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி போர்க்குணத்தை பற்றி பேசுகிறார், அதை தொடையை தட்டுறாரு, வேட்டியை மடித்து கட்டுறாரு, மீசை இருக்கான்னு கேட்குறார். யுத்தம் இவருக்கும் பழனிசாமிக்கும், பன்னீர்செல்வத்திற்கும் யுத்தம். பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் இந்த கட்சியை யாரிடத்தில் கைப்பற்றுவது, குறிப்பாக பழனிசாமியினுடைய செல்வாக்கை எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது என்று உள்கட்சி பூசல். இன்னொரு பக்கம் தான் அடிமையாக கைகோத்திருக்கிற, நான் அடிபணிந்து போகிறேன் என்று திராவிட இயக்கத்தையும் தமிழினத்தையும் அடகு வைக்கிற பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். மோடியின் கட்டளை, அமித்ஷாவின் கட்டளையை, ஆர்எஸ்எஸின் கட்டளையை சிறப்பாக அந்த துரோக பணியை செய்ய வேண்டும் என்று அவர் போராடுகிறார். ஆனால் கழக தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கிற பிரச்சனை, கவலையெல்லாம், கடமையெல்லாம், பொறுப்பெல்லாம் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற 140 கோடி மக்களையும் சனாதானம் என்கிற பெயரிலே காவி பாம்பு விழுங்கி கொண்டிருக்கிறது. மதசார்பற்ற தன்மைக்கு, மதசார்பற்ற கொள்கைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. நீதித்துறை இன்றைக்கு ஆபத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது, தேர்தல் துறை ஆபத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது, தன்னாட்சி பெற்ற அதிகாரங்கள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது. நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கிவிட்டு ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக, ஒரு மாநில வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களாக, இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் தூதுவர்களாக நியமிக்கப்படுவதனால் நீதித்துறைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை தனக்கு இருக்கிறது என்று இந்த இடைத்தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் பெரியார் மண்ணில் பெரியார் பேரன் மூலம் விடை கொடுக்க வேண்டும். ஆர்எஸ்எஸுக்கும் மோடி ஆட்சிக்கும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற கோபத்தை, எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் உள்கட்சியிலே தலைவருக்கு போராடி கொண்டிருக்கிறார். எனவே பழனிசாமியினுடைய அரசியலை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக 140 கோடி மக்களுடைய உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் இழக்க முடியாது. குறிப்பாக திராவிட மண்ணை நாம் இழக்க முடியாது. அந்த போராட்டத்திலே கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய 70வது அகவையை நிறைவு செய்ய இருக்கிறார். 70வது அகவையிலே அவர் காலி எடுத்து வைக்கிற பொழுது அவரை நாம் இன்னும் ஒரு 100 ஆண்டு வரை பெரியாரைப் போல, பேராசிரியர் அன்பழகனைப் போல, தலைவர் கலைஞரைப் போல 100 அகவை காணுகிற வளர்வுக்கு அவருடைய கரத்தை அவரை வலுப்படுத்த வேண்டும். அவர் மூலமாகத்தான் இந்திய ஒன்றியத்திலே சமூக ரீதியை நிலைநிறுத்த முடியும். பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர், ஐயன் திருவள்ளுவர், அயோத்திதாசன் போன்ற சமூக நீதியை நாம் ஒன்றியம் முழுவதும் உலகளாவிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு தகுதியான தலைவராக தன்னைத்தானே உருவெடுத்து கொண்டவர். 53 பிறந்து 71 தன்னுடைய முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் 2வது முறையாக வருகிறார். 75 மிகப்பெரிய நெருக்கடி நிலையில் மிசா என்கிற கொடுமையான சட்டத்திலே சிறைக்கு சென்று பக்குவப்படுத்தப்பட்டு, பதப்படுத்தப்பட்டு, தன்னை தலைவராக உருவாக்கி கொண்டு பல்வேறு பொறுப்புகளை வகித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறவர். 140 கோடி மக்களை நேசிக்கிறார். 140 கோடி மக்கள் பேசுகிற மொழியை நேசிக்கிறார். எல்லா மாநிலத்திற்குரிய உரிமையும், எல்லா மாநில மக்களுக்கான உரிமையும், எல்லா மாநில மொழிக்கான உரிமையும் தமிழ்நாட்டிலிருந்து பெற்றுத்தருகிற ஆற்றல், இந்திய ஒன்றியத்தில் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடத்தை நிரப்புகிற ஆற்றலும் துணிவும் தெளிவும் பெற்ற ஒரே தலைவர், கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர்தான். அவருடைய பிறந்த நாளில் இந்திய ஒன்றியத்தின் வெற்றிடத்தை மீட்போம்,
சனாதான கொள்கையில் தலைவிரித்து ஆடுகிற மிருகப்பலத்தோடு ஆட்சி நடத்துகிற மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், காவி பயங்கரவாதத்தை தூக்கி எறிந்துவிட்டு சமூக நீதியை நிலைநிறுத்துவோம் என்று அண்ணன் கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய 70வது பிறந்த நாளில் சூளுரைப்போம் என்று தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின், வளர்க சமூக நீதி, பாதுகாப்போம் சமூக நீதி மனித உரிமை என்று வாழ்த்தை தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.